தனிச்சு கிளங்காண்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. பலம் நிரூபிக்காதவரை யார் மதிப்பா? உங்க கையிலே இல்லாத ஓட்டை நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இப்போ உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, சினிமாவுக்கு போஸ்ட் அடிக்கிறாங்க, அரசியலுக்கு நீங்க கட்சி ரெஜிஸ்டர் பண்ணதும் யாராவது போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்காங்க. பிறப்புக்கும் உயிருக்குமே காப்பி அடிச்சது தான், நாம் சொல்லல, தமிழ் அறிஞர்கள் சொன்னதுதான். விஜய் ரசிகர்கள் என்ன பொலிட்டிக்ஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இல்ல, ஆதாரத்தோடு தான் சொல்றேன். மனச்சாட்சி உள்ளவங்க மக்கள் மத்தியில இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்றது உண்மையானு தெரியும். ரஜினியா தான் பிடிக்கும், சிவகார்த்தியான பிடிக்கும், ரசிகனா அண்ணனுக்கு தான் ரசிகன். விஜயை பற்றி அதை பேசு இதை பேசு எதுவுமே நான் பேச மாட்டேன். நான் பேசினா ஆதாரம் இருக்கணும். விஜய் வருத்தப்பட்டார் சமூக ஊடகங்களில் பேசுறது, கண்டிப்பா நான் கண்டிப்பா பேசுறேங்கிறது தம்பி விஜய்க்கு தெரியும். நான் வந்து திமுக பண்றதுலாம் நியாயம் எல்லாம் சொல்ல வரல. விஜய் நியாயமா பேசுறேங்கிறத விஜய் புரியணும். குப்பம் சுப்பேன் வச்சு நீங்க எனக்கு எதிராக பேசி எந்த லாபம் வராது. நான் சொன்னது தப்பா சரியாங்கிறது விஜய் மனச்சாட்சிக்கு சொல்றேன். அந்த கெப்பாசிட்டி 50,000 நான் தானங்க சொன்னேன் புதிய தலைமுறையில, அதைத்தானங்க புசி ஆனந்த் திரும்ப எழுதி கொடுக்குறாரு. உங்க ஹாலிடேஸ் ஜாலிடேஸா மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு. ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க, ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், தமிழக வெட்டு கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி. ஸோ மாநாடு நடத்த அனுமதி கிடைச்சிருக்கு. ஸோ மாநாட்டுக்கான வேலைகள் எல்லாம் விக்கிரவாண்டியில் தொடங்கி இருக்கிறாரு. ஸோ 33 நிபந்தனைகளோட அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்குது. விஜயை பொறுத்தவரைக்கே 2026 தனிச்சு தான் களம் காண போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலெல்லாம் வருது. ஸோ அவர் தனித்தே களம் காண்பாரா எப்படி சார்? தனிச்சு களம் காண்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. பலம் நிரூபிக்காதவரை யார் மதிப்பா? உங்க கையிலே இல்லாத ஓட்டை நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? உங்களுக்கு ரசிகர் பலம் இருக்கு, மறக்க வரல. அப்படி நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க, அப்படி வளர்ந்தது நல்ல மினிமம் கேரண்டி, அதுல உங்களுக்கு ரசிகர் பலம் தாராளமா இருக்கு. அந்த ரசிகர்கள் எல்லாமே ஓட்டர்ஸா? இப்போ உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, சினிமாவுக்கு போஸ்ட் அடிக்கிறாங்க, அரசியலுக்கு நீங்க கட்சி ரெஜிஸ்டர் பண்ணதும் யாராவது போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்காங்கன்னா, முட்டாய் கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க நீங்க பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒன்றரை இடத்துல கொடுத்துருக்கலாம். எத்தனை பேர் உங்க ரசிகர்கள் வந்து கட்சி பதிவு செய்யப்பட்டதுன்னு போஸ்டர் போட்டிருக்காங்க? தினத்தந்தியில பாலசுப்ரமணியத்தை ஹெட்டிங்க கொடுத்துருக்காரு இன்னைக்கு. ஆனா தமிழ்நாட்டுல எத்தனை போஸ்டர் வந்து வந்திருக்கு விஜய் ரசிகர்கள் படத்தை போட்டு? விஜய் ரசிகர்கள் என்ன பொலிட்டிக்ஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இல்ல. நீங்க ரசிகர்கள் வந்து ஆதாரத்தோடு தான் சொல்றேன், மனச்சாட்சி உள்ளவங்க மக்கள் மத்தியில இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்றது உண்மைன்னு தெரியும். நீங்க தெளிவா பாருங்க, விஜய் படம் ரிலீஸ் ஆகக்கூடிய இதுல விஜய் படத்தை போட்டு, புஷியானந்த் படத்தை போட்டு, ஒரு 10 இளைஞர்கள் படத்தை போட்டு, 25 வயசுக்குட்பட்ட சகோதரர்கள் தம்பிமார்கள் படத்தை போட்டு படத்தை வெற்றிக்கு வாழ்த்து அது இதுன்னு இருக்குது. இந்த 10 பேரும் தியேட்டருக்குள்ள போய் பேனர் கூட வைப்பாங்க. இவங்க பகுதியில இந்த 10 பேரால ஒரு கொடிக்கம்பம் நட முடியாதா? ஏன் கொடிக்கம்பம் நடல? ஒரு கொடிக்கம்பம்னா 10,000 ரூபா ஆகும். இந்த 10 பேரும் 10,000 ரூபா செலவழிச்சு ஒரு கொடிக்கம்பம் நடலையே. அவன் 10 பேரும் அவன் படத்தை போட்டு சுயநலமா அவனுக்கு ஒரு விளம்பரத்தை தேடிக்கிட்டு விஜய் பேர்ல போஸ்டர் போட்டுடுறான். விஜய்க்காக மட்டும் இல்ல, விஜய் சொல்லி அவன் படத்தையும் போட்டு தெரியுமில்ல, சின்ன பசங்க எதுக்கு பண்ணுவோன்னா ஆப்போசிட் செக்ட்ல உள்ளவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு. எங்க அக்கா பையன் இருக்கான், எங்க மாமன் பையன் இருக்கான், எங்க தம்பி இருக்கிறான், அந்த மாதிரி பல அம்சங்கள்ல தான் சின்ன பசங்க தங்களை மெச்சூரிட்டி அந்த வயசுல அதை தான் பண்ணுவாங்க. நம்மளும் ரசிகர் மன்றம் கடந்து வந்தவங்க தானே. சிவாஜியோட மிக தீவிரமான ரசிகன் நம்ம. ரஜினியா தான் பிடிக்கும், சிவகார்த்தியான பிடிக்கும், ரசிகன்னா அண்ணனுக்கு தான் ரசிகன். சோ அண்ணன் சிவாஜிக்கு தான் ரசிகன். அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு இந்த ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களை முன்னிறுத்துறதுக்கு போட்டோவை போட்டுக்கிறாங்க. 10,000 ரூபாய் செலவழிச்சு கொடி ஏறலையே, எத்தனை ஊர்ல கொடி ஏறிட்டு? பெருமளவு பார்க்க முடியல, பார்க்க முடியல பெருமளவு. நான் போய் சொல்லலைங்க, நான் தெளிவா பட்டண பக்கத்துல ஒரு கொடி பார்த்தேன், தாம்பரத்துல ஒரு கொடி பார்த்தேன், அப்புறம் கலசிப்பாளையத்துல ஈரோடுல ஒரு கொடி வந்திருக்குன்னு ஒரு பத்திரிகை உள்ள ஒரு நண்பர் எடுத்து போட்டு காட்டினாரு. நான் அதெல்லாம் பதிவு பண்ண தானே செய்யறேன். RS ராஜா கிட்ட கன்னியாகுமரியில கேட்டேன், ஒரு கொடினு வரலன்னேங்கிறான். தம்பி நீ தாளை ஊத்து, திருநெல்வேலி கொடி இருக்குதாப்பா உங்க ஊர்ல? இல்ல. நம்ம மறவர் சமூக சகோதரர்கள் ஊர்ல கொடி இருக்காப்பா? இல்ல இல்ல. நம்ம இருந்தோம்னா இருந்து சொல்லிட்டு போறோம். அப்போ சினிமாவுக்கு 10 பேரு 1,000 ரூபாய் செலவழிச்சு தங்கள் படத்தை போட்டு போஸ்டர் போட்டுக்கூடிய ரசிகர்கள் கொடியேத்தல இதுவரை. இதை நான் வெளிப்படையா சொல்றேன், தனிப்பட்ட முறையில எனக்கும் விஜய்க்கும் ஒண்ணும் இல்ல. விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிடணும், தனிப்பட்ட முறையில எனக்கும் முதன் பழனிசாமிக்கும் ஒரு சவால் இருக்குது. ஐயர் நாடார என்ன செய்ய முடியும் போது, ஐயர்னு சொல்றது குருமூர்த்தி, சத்திரன் குருமூர்த்தியை சொல்றாப்புல, குருமூர்த்தி காலில் போய் முதன் பழனிசாமி அப்பா விழலன்னு சொல்லுவாரா முதன் பழனிசாமி? நான் உண்மையை கேட்கறேங்க, நியாயத்தை கேட்கறேங்க, அதுல என்ன இருக்குது? அப்போ நம்ம உங்க ஆட்சியை காப்பாத்தி விட்டது நாம நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி கொங்கு வேளாளர்னு. அப்போ அதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் முதன் பழனிசாமிக்கும் நம்ம யாருங்கிறத ஜனநாயக நெறிமுறைப்படி மனித நீதிக்கு மனிதங்க அடிப்படையில் காட்டுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதுதான் நமக்கு நோக்கமே தவிர தம்பி விஜய் மேலே நமக்கு எந்த இதுவும் கிடையாது. வேர் நத்திங்
We are having nothing against Vijay. கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாநாடு நடத்துறதுக்குள்ளேயே பல நெருக்கடிகளை விஜய் மீது திணிக்கிறாங்களோ, சமூக ஊடகங்களிலும் சரி காட்சி ஊடகங்களிலும் சரி விஜயை பத்தி நிறைய ஒரு நெருக்கடியை வந்து உள்ள நெருக்கடி வரத்தான் செய்யும். தரக்குறைவா நான் விஜய் எங்கேயும் பேசல, யாரையுமே பேச மாட்டேன். விஜயை பற்றி அதை பேசு இதை பேசு எதுவுமே நான் பேச மாட்டேன். நான் பேசினா ஆதாரம் இருக்கணும். விஜய் வருத்தப்பட்டாரு சமூக ஊடகங்களில் பேசுறது, கண்டிப்பா நான் கண்ணியமா பேசுறேங்கிறது தம்பி விஜய்க்கு தெரியும். நான் என்ன என்ன சொல்றேன், 214 தொகுதியில புஷியானந்து ஏழைகளுக்கு அன்னதானம் போட்டோங்கிறாரு. 30 மேல போடல, 214 ஆதாரம் கொடுங்க வறுமை ஒழிப்பு நாள்ல. இது நான் கேட்கற தப்பா? அதே ரவீந்திரன் துரைசாமி தான் சொல்றேன், விசுவரா சமூகத்தை சேர்ந்த புஷியானந்த சமநிதி பார்வையில பொதுச்செயலாளரா போட்டது நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன், வாழ்த்துக்கிறேன்னு சொல்றேன். தெளிவா இருக்கிறோம் நம்ம. புஷியானந்த் பெரிய ஆர்கனைசருங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிறோம். அவரை பொதுச்செயலாளரா விஜய் போட்டது சரிங்கிறதையும் ஒத்துக்கிறோம். அது சமநீதி பார்வை அதுல இருக்குங்கிறதையும் நம்ம பாராட்டுறோம். ஏன்னா நம்ம சமநீதி கொள்கையில தாளக்கடப்பாறை தற்காப்பதி தர்மம் ஐயா வைகுண்டர வழியில வந்தவங்க. ஆனா அவர் 214 தொகுதியில அன்னதானம் திட்டம் வறுமை ஒழிப்பு நாள் நடந்துன்னு சொன்னது பொய்யுங்கிறோம். 30 தான் நடந்ததுன்னு சொல்றோம். அடுத்தால இந்த மாநாடு மேட்டர், மாநாடு மேட்டர்ல 50,000 பேர் தான் கெப்பாசிட்டிங்கிறத புதிய தலைமுறையில அந்த நெறியாளர்கிட்ட நான் தெளிவாகவே சொன்னேன். 50,000 தான் கெப்பாசிட்டின்னு சொன்னேன். கரெக்டா 50,000 தான் கெப்பாசிட்டின்னு புஷியானந்தே ஒத்துக்கிறாரு. இப்போ திமுக தரப்பு ஆளும் அரசு தரப்புல நடத்தக்கூடிய போலீஸ் அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் பண்ணுறாங்க, விஜய்க்கு எதிராக தான் பண்ணுறாங்க. அதை நான் மறுக்க வரல. நான் வந்து திமுக பண்ணுறதெல்லாம் நியாயம்லாம் சொல்ல வரல. இத்தனைக்கும் இவர் பாமக அன்புமணி ராமதாஸ் கூட எங்களுக்கும் கேட்டாங்க, இது தாங்கன்னு தள்ளிட்டு போறாரு. டிடிவி தினகரன் எல்லாத்துக்கும் கேட்கறது தாங்கன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே இல்லை நீதிமன்றத்துக்கு நீங்கள் போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பதில் சொல்லியிருந்தாங்க. தொழில் வளர்ச்சிக்கு 1 மில்லியன் திமுக மறுச்சுக்கு கொடுங்களே, விஜய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விரும்பல. ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அவங்க கட்சி தொண்டர் 4 பேர் பாதிக்கும். அவங்க புத்திசாலித்தனமான தலைவர்கள். டிடிவி தினகரனும் அன்புமணி ராமதாசும் புத்திசாலித்தனமான தலைவர்கள். இந்த விஷயத்துல விஜய்க்கு ஒரு சிம்பதி வர்ற மாதிரி பேசாண்டி தெளிவா இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன், அன்புமணிக்கு புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். கலைஞர் அந்த தலைவா பட விஷயம் வரும்போது என்ன சொன்னாரு, ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்கும் உள்ள சண்டைன்னாரு. அன்னைக்கு ஸ்கெட்ச் கோட் கொடுத்தாரு, விஜய்க்கும் திமுக பக்கமே விஜய் நெருங்கிற கூடாதுன்னாரு. 39 எம்பிக்கள்ல ஒருத்தர் கூட சிஏஏ விஜய் எதிர்க்கிறாரு, விஜய்க்கு ஆள் இருக்குலாம் சொல்ல விஜய் பொருட்டா மதிக்காம தான் 39 வரும் 47% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையை நான் சொல்றேன். அதே இடத்துல போலீசார் நெருக்கடி கொடுக்குறாங்கிறத நான் சொல்றேன். மற்ற கட்சிகளுக்கு கேட்காத இவரு கேட்காங்கன்னு சொல்றேன். நான் கோர்ட்ல போட்டு வாங்கலான்னு கூட சொன்னேன். ஆனா கடைசியில என்ன ஆயிட்டு, எத்தனை அரசியல் விமர்சகர்கள் சொல்றவங்க 600,000 பேர் கூடுவாங்க, நீங்க 10 சொன்னீங்க, 5 சொன்னீங்க. நான் ஒருத்தன் தானையா அந்த இடத்துக்கு 50,000 தான் கெப்பாசிட்டின்னு சொன்னேன். 50,000 கெப்பாசிட்டியை நான் ஒன்றும் குறைச்சி மதிப்பிடலை. இப்போ காவல்துறைன்னு சொல்றாங்க, நீங்க கொடுத்த வாகனங்கள் லிஸ்ட் படி 20,000 தான் வருவான்றாங்க. உடனே காவல்துறையை வந்து ஆதரிச்சு நான் பேச விரும்பல. 20,000 பேர் இவ்வளவு வாகனங்கள்ல வர முடியும் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதை தாண்டி மக்கள் பஸ்ல வரலாம், தானே வரலாம். அது நம்ம அதான் நான் விஜய் நியாயமா பேசுறேங்கிறத விஜய் புரியணும். குப்பன் சுப்பன் வச்சு நீங்க எனக்கு எதிராக பேசி எந்த லாபம் வராது. உங்களோட வீக்னஸ் நான் தான் அடிச்சு துவைச்சிருக்கிறேன். வீக்னஸ் சொல்றேன்னா உங்களுக்குள்ள அதிருப்தி பலகீனங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண பாருங்க. அது இல்லாம ரவீந்திரன் துரைசாமிக்கு எதிராக வன்மத்தில் ரவீந்திரன் துரைசாமி பேசுறேன்னு 4 பேரை வச்சு தொலைக்காட்சிகள்லையும் இதுலயும் பேசுறது அர்த்தமே இல்லை. அதனால தான் எல்லா தொலைக்காட்சியிலும் சொல்லிட்டேன், நான் விவாதத்துக்கு வர தயார். விவாதத்துல விஜய் மன்றன்னு யாரும் வந்தா நான், விஜய் கட்சின்னு யாரும் வந்தா நான் வர விரும்பல. ஏன்னா அவங்க பொறுப்பா பேச மாட்டாங்க, தூண்டி விடுவாங்க. தூண்டி விட்டுட்டு தேவையில்லாம நம்மள வம்பு கிழித்து பேசுவாங்க. அதுக்கு நான் வரலன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் நான் நியூஸ் 18 விவாதத்தை நேற்று விஜய் விவாதத்தை தவிர்த்துக்கிட்டு அதிமுக விவாதம் புதிய தலைமையில கமிட் பண்ணிட்டேன். பட் நியூஸ் 18 அந்த 1-to-1 நான் இருந்து பேசுறது அது நான் பேசுறேன், உண்மையைதான் பேசுறேன். அதுல நான் அதை பார்த்தோம்னா விஜய்க்கு அது பாடம். கமலஹாசன்லாம் ரொம்ப திறமையானவர். என்னோட நெகட்டிவை சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன்பாங்க. விஜய்க்கு நெகட்டிவ் சொன்னாலே ஆட்களை விட்டு நமக்கு எதிராக 4 பேரை விட்டு நமக்கு எதிராக விமர்சனம் பண்றாங்க, பேஸ்புக்ல விமர்சனம் பண்றாங்க. நான் சொன்னது தப்பா சரியாங்கிறது விஜய் மனச்சாட்சிக்கு சொல்றேன். அந்த கெப்பாசிட்டி 50,000 நான் தானங்க சொன்னேன் புதிய தலைமுறையில. அதைத்தானங்க புஷியானந்த் திரும்ப எழுதி கொடுக்குறாரு. இப்ப 20,000 பேருக்கு தான் வாகனங்கள் வரும்னு சொல்லும் போது அந்த இடத்துல நான் விஜய்க்காக பேசுறேன். வாகனத்துல மட்டும் இல்ல, மக்கள் தானாட்டும் வரலாம். இதுதான் பிரச்சனை. இதுதான் நம்ம தெளிவா இதுல இருக்கிறோங்கிறது காட்டுது. சோ விஜய்க்கு வந்து அடுத்த கட்ட சிக்கல் என்னன்னா, நீங்க என்னதான் குட்டிக்காரணம் போட்டாலும் யாரும் பலன் இருக்காத உங்களுக்கு சீட்டு தரமாட்டாங்க. இப்போ 214 நீங்க கேண்டிடேட் போட்டுதான் தீரணும். பலன் இருப்பிக்காத உங்களை மதிக்க மாட்டாங்க. பவன் கல்யாண் உங்களை இங்க ப்ரொமோட் பண்ணாங்க. நான் சொன்னேன், 2014 பவன் கல்யாண் வந்து பிரச்சாரம் பண்ணாரு மோடிக்கும் நாயுடுக்கும். 2019 பலன் நிரூபிச்சாரு. 24 கூட்டணியில சேர்ந்தாரு, இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு.
அதே மாதிரி 26ல நீங்க பலம் நிரம்பிங்க. பலம் நீங்க அதற்கான வேலைகள் தான் அவரும் செய்ய போறாரு. நிறைய சிக்கல்கள் இருக்கு. செஞ்சி ராமச்சந்திரன் அப்படிங்கிற மூத்த அரசியல் தலைவரோட ஆலோசனையின் பேர்ல இயங்க போறதாவும் தகவல் வருது. அவரையும் கட்சியில் இணைக்க போறதாவும் பலம் நிரம்பிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. விஜயகாந்த் எப்படி பலம் நிரம்பிச்சான்னு எனக்கு தெரியும். கமலஹாசனுக்கு எப்படி பலம் நிரம்பிக்கான்னு தெரியும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. எல்லா சூழ்நிலையும் நான் சொல்ல மாட்டேன். பிறப்புக்கும் உயிருக்குமே காப்பி அடிச்சது தான். நாம் சொல்லல, தமிழ் அறிஞர்கள் சொன்னது தான். பட் நான் அதை சொல்லலை, இன்னொரு கட்சியிலேருந்து காப்பி அடித்தது தான். அதனால் நிறைய விஷயங்களை வந்து காப்பி கேட்ஸு புரிஞ்சுவிடக்கூடாதுங்கக்கா நான் முழுமையாக எல்லாமே பதிவு பண்ணலை. சிக்கல் இருக்குது உங்களுக்கு, பெரிய சிரமங்கள் இருக்குது. உங்களுடைய ஆட்கள் உங்களை தெருவில் தேர இழுத்து தெருவில் விட்டு அசிங்கப்படுத்தி இது பண்ணிடுவாங்க. நான் அவங்க சொன்ன பொய்களும் நான் சொன்ன உண்மைகளையும் நீங்கள் மனச்சாட்சி படி விஜய் பார்த்தா நான் சொல்கிறது உண்மைன்னு விஜய்க்கு தெரியும். செஞ்சி ராமச்சந்திரன் வந்தால் விஜய்க்கு அவர் ப்ளஸ் தான். செஞ்சி ராமச்சந்திரன்னு ஒரு தென்னார்காடு மாவட்டத்தில் எப்படி தமிழ்நாட்டில் கலைஞர் திமுகவில் எப்படியோ அதே மாதிரி தென்னார்காடு மாவட்டத்தில் இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர். அவர் பொன்முடியால் அரசியல் களத்துக்குள்ளே தோற்கடிக்கப்பட்டாலும் வன்னியர் சமூகத்தின் மத்தியிலையும் அவருக்கு ஒரு சிம்பதி உண்டு. அவருக்குன்னு ஒரு ஆதரவு வளையம் வந்து தென்னார்காடு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே உண்டு. அவரால் ஒரு ஆர்கனைசராக நிற்க முடியும். வயதாயிட்டுனாலும் கூட 80 வயது ஆகிடுச்சு. ஹெல்த்தியான ஆள் தான். அவரோட இமேஜ் அது வந்து விஜய்க்கு பலம் கொடுக்கும். செஞ்சி ராமச்சந்திரன் விஜய்க்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நம்ம மனசில் பட்ட நியாயத்தை செஞ்சி அண்ணன் வந்து ஒரு ப்ளஸ்ஸு. அவர் பெரிய பவர்ஃபுல் மாவட்ட செயலாளராக இருந்தார், வெரி பவர்ஃபுல்லாக இருந்தார். அதுக்குள்ள ஆதரவு வளையம் அவருக்கு உண்டு. அந்த அளவுக்கு அவரை கவுண்டர்னு தான் மரியாதையாக மக்கள் பேசுவாங்க. அவர் விஜய் கூட சேர்ந்தால் விஜய்க்கு ஒரு ப்ளஸ் தாங்கிறத நம்ம மறுக்கல. பண்ருட்டி ராமச்சந்திரன் எடுத்த மாதிரி அவர் ஃபில் பண்ணி கொடுப்பாரா விஜயகாந்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் இந்த மாதிரி? இது ரெண்டு பேருமே எனக்கு அண்ணங்க தான். பண்ருட்டி யாரும் செஞ்சி யாரும் ஓப்பனாக சொன்னா பன்றியாருக்கு ஸ்டேச்சர் வேற. அவர் ஐநா சபைக்கு எம்ஜிஆரால் அனுப்பி வைக்கப்பட்டவர். அப்போ வந்து எம்ஜிஆருக்கு பிறகு அவர் தான் வருவார்னு சொல்லப்பட்டது. எம்ஜிஆருக்கு ஃபைல் எல்லாம் மற்ற மந்திரிகள் இதெல்லாம் வந்து பார்த்து அவர் எம்ஜிஆர் சார்பாக அதெல்லாம் பார்க்கக்கூடிய லெவலில் இருந்தவர். அவரோட ஸ்டேச்சருங்கிறது பெருசு. பட் செஞ்சி ராமச்சந்திரன் தென்னார்காட்டில் பெரிய ஆர்கனைசர். பண்ருட்டியா இருக்க தமிழ்நாடு ஸ்டேச்சர் பெருசு. பட் பண்ருட்டியா இருக்க லோக்கல் பேக்கிங்கிறது பண்ருட்டிக்குள்ள தான். நந்தகோபாலகிருஷ்ணன் அவர் இருந்தார், அவர் இப்போ அடிபட்டு போனார். பண்ருட்டியார் இன்னும் வர வந்து தெளிவாக இருந்துக்கிட்டு பண்ருட்டிக்குள்ள ஒரு பேக்கிங் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. என் பண்ருட்டியை வந்து என்டிஏட ஒரு சிஎம் கண்டிடேட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பண்ருட்டி இருக்கிறார். ஸோ பண்ருட்டிக்கு உயரம் பெருசு. பட் செஞ்சி ராமச்சந்திரன் தென்னார்காடு மாவட்டத்தில் திமுகவில் எப்படி கருணாநிதியோ அதே மாதிரி தென்னார்காடு மாவட்டத்தில் செஞ்சி ராமச்சந்திரங்கிறது உண்மை. வயதாக இருக்கலாம், காலங்கள் கடந்திருக்கலாம், என்றாலும் அவருக்குள்ள அந்த ஆதரவு வளையமும் இதுங்கிறதும் வன்னியர் சமூகத்தில் இருந்ததும் வந்து மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அவர் விஜய் சைடு வந்தால் விஜய்க்கு செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு ப்ளஸ் தாங்கிறதான் என்னோட கருத்து. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை வந்து மிக நன்றி சார்.